ஏழாவது சம்பள கமிஷனில் அகவிழிப்படி உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு வெளியாகியுள்ளது. ஒருவேளை 4% உயர்ந்தால் மொத்தமாக எவ்வளவு ஊதியம் கிடைக்கும் என்பது குறித்தும் கணக்கிட்டுக் கொள்ளலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவிழிப்படியை மத்திய அரசு உயர்த்தி வருகிறது. முதலில் ஜனவரியிலும் இரண்டாவதாக ஜூலையிலையும் உயர்த்தி வழங்கும். இந்த ஆண்டு ஜனவரியில் அகவிழிப்படி 4% அதிகரித்து மொத்தம் 50% உள்ளது. ஜூலை மாத அகவிழிப்படி உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் இது குறித்து அறிவிப்பு வரும் என நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுவரை கிடைத்துள்ள தரவுகளின்படி அகவிழிப்படி மேலும் 4% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அகவிழிப்படி 4% உயர்த்தப்பட்டால் 7வது ஊதிய குழுவின்படி அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 பெறுவோருக்கு மாதம் ரூபாய் 720 அதிகரித்து ஆண்டுக்கு ரூபாய் 8,640 கூடுதலாக கிடைக்கும். இதே ரூபாய் 20,000 ஊதியம் கிடைத்தால் மாதம் ரூபாய் 800 அதிகரித்து ஆண்டுக்கு 9,600 ரூபாய் உயரும். 25,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 1,000 வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 12,000 கிடைக்கும். அதுபோல ரூபாய் 30,000 அடிப்படை ஊதியம் பெறுவோருக்கு ரூபாய் 1,200 வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 14,400 உயரும். ஒருவேளை அடிப்படை ஊதியம் ரூபாய் 40,000 என்றால் மாத ஊதியம் ரூபாய் 1,600 அதிகரித்து ஆண்டுக்கு ஊதிய உயர்வு ரூபாய் 19,200 அதிகரிக்கும். அடிப்படை ஊதியம் ரூபாய் 70,000 உள்ள ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 2,800 ஆண்டுக்கு ரூபாய் 33,600 ரூபாய் 80,000 எனில் மாத ஊதியம் ரூபாய் 3,200 ஆண்டுக்கு ரூபாய் 38,400 ரூபாய் 90,000 உள்ள ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 3,600 ஆண்டுக்கு ரூபாய் 43,200 ரூபாய் 100,000 இருந்தால் மாத ஊதியம் ரூபாய் 4,000 ஆண்டுக்கு ரூபாய் 48,000 இருக்கும் என தெரிகிறது. அகவிழிப்படி குறித்து எந்த அறிவிப்புகள் வெளியிடப்படாவிட்டாலும் விரைவில் இது குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.